வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இயற்கை நேசிப்போம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம். வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பூக்கும் இயந்திரம் பத்தி. பூக்கும் இயந்திரம்னா என்னன்றது பாக்குறீங்களா? ஃபிளாரிங் மிஷின் சொல்ற போகன்விலா, போகன்விலா பிளான்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போகன்விலா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான செடி தான். எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கொத்து கொத்தா பூக்கும், கலர் கலரா பூக்கும். அதுவும் இல்லாமல் எந்நேரமும் பூத்துக்கிட்டே இருக்கிற செடி. அதனால தான் இதுக்கு பேர் பூக்கும் இயந்திரம். இதோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அமெரிக்கா. ஃபேமிலி வந்து நம்ம ஊர் அந்தி மந்தாரைன்னு சொல்லுவோம்ல, அதுவுமே எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த வகையை சேர்ந்தது. இது வந்து ரொம்ப அழகாக கொத்து கொத்தா பூக்கிறதுனாலையும் பட்டாம்பூச்சிகளையும் ஹம்மிங் பேர்ட்ஸையும் ஈர்க்கக்கூடியது. ஆனால் இது காகித பூ தான், போகன்வில்லானவே காகித பூ தான். ஆனால் இதை வந்து அடர்த்தியான செடியாகவும் வளர்க்கலாம், உயரமான கொடியாகவும் வளர்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஹைலைட்டே. உயரம் குறை, அதாவது இது வந்து 40 அடி உயரம் வளரக்கூடிய இந்த செடி அதிக வெப்பத்தையும் அதிக குளிரையும் தாங்கக்கூடியது. ஸோ எல்லா வகையான சீசனுக்குமே இது நல்ல ஒரு பிளான்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் போனாலும் சரி, இல்லை ஒரு மேரேஜுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே அங்கெல்லாம் வந்து இந்த மேரேஜ் ஹால் முன்னாடி எல்லாமே வந்து இது ரொம்ப அழகாக அங்கங்கே வச்சுருப்பாங்க. கலர் கலராக இருக்கும். ஸோ நிறைய இதோடைய வெரைட்டிஸ் பார்த்தா ஒரு 360 வெரைட்டிஸ்க்கு மேலே சொல்கிறாங்க. ஸோ இதோடைய கலர்ஸ், அதோடய நேம், நிறைய ஒயிட்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், பிங்க்ல நிறைய ஷேடட் இருக்கும், ஆரஞ்சில் நிறைய ஷேடட் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த போகன்விலாலேயே வந்து பார்பரா கிராஸ்ட் அப்படின்ற ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஹைப்ரிட் ஒன்று இருக்குது. அது வந்து சிகப்பு மற்றும் மெஜந்தா நிறத்தில் நிறைய பூக்கக்கூடியது. இது ஒரு ஹைலைட்டடான ஹைப்ரிடான தாவரம். அது அடர்த்தியாக பூக்கிறதுனால இதுக்கு வந்து வெயிலும் ரொம்ப தேவைப்படும், குளிரும் வந்து அதை சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த போகன்விலாவுடைய செடிக்கு வந்து தேவையான லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட் மினிமம், அதாவது நம்மளுக்கு சன்லைட் இல்லைனாலும் மினிமம் ஒரு 6 hours சன்லைட் படுற அளவுக்கு வைக்கிற இடத்துல இருக்கணும். இது அதிகமாக வெப்பத்தை தாங்கக்கூடியது. வெளிச்சம் ரொம்ப இருக்கும்போது என்னன்னா இதோடைய ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா அழகாக கிளிட்டரிங்காக பூக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நிறைய நிறைய கொத்து கொத்தா பூக்கும். இதுதான் இதோடைய ஹைலைட்ஸே. முக்கியமான விஷயம் வாட்டரிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வறட்சியே தாங்கக்கூடிய தாவரம் இது. ரொம்பவே எந்த நாளும் நம்மளுக்கு இப்போ ரொம்ப வெயில் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதிகமான வறட்சியை தாங்கக்கூடிய செடின்றதுனால இதுக்கு வந்து தண்ணீர் ரொம்ப தேவை கிடையாது. தொட்டியில் இப்போ நம்ம நிறைய வீட்டில் வந்து இப்போ டெரஸ் கார்டன்லாம் வச்சுருக்கோம். ஸோ அவங்களாம் வந்து தரையில் வைக்க முடியாது. தொட்டியில் வைக்கிறவங்க தொட்டியோட அந்த மண்ணோட ஈரப்பதம் பார்த்து ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டியோ 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஊற்றலாம். அதே செடியை வந்து தரையில் வச்சுருக்கோம், எங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அதோட மண் தன்மை பார்த்து உங்களுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட விடலாம். தண்ணி எல்லாம் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது மண்ணில்னும் போது நம்மளுக்கு தேவையில்லை அடிக்கடி தண்ணி விடணும் அப்படின்னு. இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் கார்டன் சாயில் எனஃப். ஏன்னா போதுமான அளவுக்கு அந்த கார்டன் சாயில்லேயே எல்லா விதமான இதுவுமே இருக்கும் இல்லையா, வெர்மி கம்போஸ்ட் எல்லாமே அதுலேயே இருக்கும். தண்ணி தேங்காத வகையில் மண்பானம் அந்த அந்த பாட் வந்து ட்ரெயின் ஹோல் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமானது. தரையாக இருந்தால் நம்மளது கவலைப்பட வேண்டியதே இல்லை, தொட்டியாக இருந்தால் எந்த செடியாக இருந்தாலும் ட்ரெயின் ஹோல் கிளியராக இருக்கணும், தண்ணி தேங்காமல் இருக்கணும். இதுதான் முக்கியமானது. இல்லைனா தேங்குச்சுன்னா வேர் அழுகிடும். தண்ணி நிறைய ஊற்றுறோன்ற பேரில் நிறைய ஊற்றி தேங்க வச்சு தண்ணியாகவும் செடியும் சாவடிக்கிறவங்களும் இருக்கும், தண்ணி ஊற்றாமலே சாவடிக்கிறவங்களும் இருக்கும். இல்லைனா தண்ணி ஊற்றிருக்கேன் அது கீழே இருந்து வெளியில் வரல, அது உள்ளே இருக்க மேலே மேலே தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலும் அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் ட்ரெயின் ஹோல் தண்ணி ஊற்றுனோடனே முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதை இழுத்துக்கிட்டு அந்த வேர்கள் இழுத்துக்கிட்டு வெளியில வந்துடணும். தண்ணி மிதமான தண்ணி, அதாவது மீதமான தண்ணி எல்லாம் வெளியில வந்துடணும். அப்படி இருக்கும்போது அந்த செடிக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. இந்த போகன்விலாவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லாமே வந்து விதைகள் மூலமும் வளர்க்கலாம். இந்த போகன்விலாவை விதைகள் மூலம் வளர்க்கலாம், இல்லை நீண்ட அந்த தண்டு இருக்குல்ல அதை வச்சும் வளர்க்கலாம். விதைகள் மூலமா எல்லா செடிகளும் வளரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நம்ம வந்து கட் பண்ணி அது மாதிரி ப்ரொபகேட் பண்ணணும் போது சீக்கிரமா கிளைகளை வெட்டி வெட்டி நம்ம அங்கங்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல நிறைய செடிகள் வரும். அதுதான் இன்னொரு ஸ்பெஷல்.
இன்னொன்னு நல்ல அடர்த்தியான தண்டா நம்ம கட் பண்ணி அதுல வேர் பூஸ்டர்ன்ற அந்த இதுவும் வச்சு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாவே துளிர் விட ஆரம்பிச்சிரும். நார்மலாவே நல்ல தடிமனான பார்ட்ட கட் பண்ணி நம்ம சீக்கிரமாவே ப்ரொபகேட் பண்ணலாம். விதைகள்னா கொஞ்சம் கண்டிப்பா லேட் எடுக்கும், எல்லா செடிகளுமே அதுதான். விதைகள்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நர்சரியிலேருந்து நம்ம ஒரு இப்போ போகன்விலா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். நர்சரியிலேருந்து ஒரு போகன்விலா செடியை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கவரை நம்ம சிஸ்ஸர்னால கட் பண்ணிவிட்டு அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வெளியில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு டிப்ஸு, வாங்கிட்டு வரோம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அது நம்ம வீட்டு கிளைமேட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதே தொட்டியில் எந்த கவரில் வாங்கிட்டு வரீங்களோ இல்லை எந்த தொட்டியில் வாங்கிட்டு வரீங்களோ அதுலேயே இருந்து அதில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 வீக் வச்சிருக்கலாம். வாங்கிட்டு வந்த உடனே டக்கு டக்குன்னு கட் பண்ணி அதை உடனே வேற டிஸ்டர்ப் பண்ணி அதை நம்ம தூக்கி இன்னொரு பாட்டில் மாற்றிட்டு அதை செத்து போச்சுன்னு ஃபீல் பண்ணுறதை விட, இது பேசிக்கான ஒரு டிப்ஸு. எந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்தாலும் அது எந்த செடியாக இருந்தாலும் ஒரு வாரம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம வீட்டு கிளைமேட்டுக்கும் நம்ம வீட்டு தண்ணிக்கும் நம்ம வீட்டு லைட்டிங்கும் அது செட் ஆகிற மாதிரி வச்சுருந்துட்டு அப்புறமா நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாட்ஸு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க. மாற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கவரை, அதாவது வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து அந்த பாட்டுக்கு மாற்றணும். இன்னொன்று, இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு நம்ம நிறைய செடிகளை இந்த மாதிரி கட்டிங் மூலயமா வளர்த்தோம்னா சீக்கிரமாக வளரும். ஏன்னா சம்மர் சீசனில் எந்த ப்ரொபகேஷன் பண்ணுறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நீங்கள் வின்டர் சீசனில் நீங்கள் ப்ரொபகேஷன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த கிளைமேட்டுக்கும் அந்த தண்ணி சில்னஸ்க்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்து சீக்கிரமாக செடி எந்த வித ஸ்பாயிலும் இல்லாமல் சூப்பராக வளரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நான் போகன் விழாவை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம், எல்லா செடியுமே இதோட பேசிக் கான்செப்ட் தான். ஒரு சிலர் நம்ம விட செடி வச்சு முடியல, இல்லை என்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். முடிஞ்ச அளவுக்கு 1-2-3 பிளாட்ஸ் நீங்கள் வாங்கி செடியை விற்க பாருங்கள். விற்க ஆசைப்படும் போது அதை நீங்கள் ப்ரொபகேட் பண்ணும்போதும் உங்களுக்கே தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் நிறைய பிளான்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ ஒரு புதிய பரிமாற்ற வளர்ச்சி மாதிரி தான் இது. இப்போ நிறைய வீட்டில் டெரஸ் கார்டனு இருக்கிற இடத்துல செடி வைக்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வளர்த்து நீங்களுமே ஏர் பியூரிஃபையர், அதாவது வந்து நச்சுத்தன்மை இருக்கிற ஏரை சுவாசிக்காமல் பியூரிஃபை ஏர், அதாவது நம்மளை சுற்றி செடிகள் இருந்ததுனாவே அந்த காற்று வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. அதனால மனநிறைவும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும், வீடுமே ஆரோக்கியமாக சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வளர்க்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு வளர்க்கவே தெரியலன்றவங்களும் சின்ன சின்ன செடிகளை வளர்த்து அதோடைய பயன்களை பெறுங்க. நன்றி, வணக்கம்.